ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவர் அரசியல் களத்தில் வந்து நிற்கப் போவது நிச்சயம். இதை மட்டும் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியும். டு பி ஆர் நாட் டு பி என்று ஆம்லெட் கதாநாயகனை போல ரஜினிகாந்த் இருக்கிறார் என்று இதுவரையில் ஊடகங்களின் மூலமாக செய்திகள் சொல்லப்பட்டன. மக்களும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லுவார். ஒரு படம் வருகிற பொழுது வேகமாக அரசியலுக்கு வருவது போல தோற்றம் காட்டுவார். அந்த பட வேலைகள் முடிந்து படம் ஓடி நடந்து முடிந்து விட்டால் அதற்கு பிறகு அவர் ஓய்ந்து விடுவார் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது உண்டு. ஆனால் அவர் மிக தெளிவாக இருக்கிறார், அரசியல் களத்தில் இந்த முறை அவர் வருகிறார். வந்து ஒரு தூய்மையான, நேர்மை சார்ந்த, ஊழலற்ற அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு அவர் தன்னுடைய உழைப்பை, வியர்வையை, நேரத்தை முழுமையாக செலவழிப்பார். எனவே அவர் இதை செய்வார் என்பதை அவரோடு 90 நிமிடங்கள் நான் பேசிய பேச்சின் அடிப்படையில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய உணர்வின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தமிழர்கள் தான். அனைவரும் தமிழர்கள் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் அவர் இருந்தாலும், தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்தாலும் அவர் தமிழர் இல்லை என்று சொல்வதென்றால் பெரியாரை நீங்கள் தமிழராக ஏற்க முடியாது. பெரியாரை தமிழராக ஏற்கவில்லை என்றால் யாரை நீங்கள் தமிழராக ஏற்கப் போகிறீர்கள்? தமிழனுக்காக, தமிழனுடைய சுயமரியாதைக்காக, தமிழனுக்கு இடையே பகுத்தறிவை வளர்த்தெடுப்பதற்காக மூத்திரச்சட்டியோடு தன் வாழ்க்கை முழுவதும் 90 வயது கடந்த நிலையிலும் தொடர்ந்து பணியாற்றிய பெரியாரை நீங்கள் புறந்தள்ளிவிட முடியுமா? இந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது 2 திராவிட கட்சிகளின் மூலமாக ஆட்சி நாற்காலியில் தொடர்ந்து 50 ஆண்டு காலம் இருந்தார்களே, இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தானே, பச்சை தமிழர்கள் தானே? இந்த பச்சை தமிழர்கள் ஊழலே செய்யவில்லையா? இவர்கள் தானே கொள்ளையடித்து குவித்து வைத்திருக்கிறார்கள்? இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதானே? எனவே என் வீட்டிற்குள்ளே வரக்கூடிய திருடன் தமிழனாக இருந்தால் அவன் மட்டும் தடையில்லாமல் வந்து திருடிவிட்டு போகட்டும். வேறு மொழிக்காரனோ, வேறு இனத்தை சார்ந்தவனோ உள்ளே வந்து திருடுவதற்கு அனுமதி இல்லை என்று நான் விளம்பர பலகை வைப்பதும் இதுவும் ஒன்றுதான். நான் கேட்கிறேன், 1946 பிரகாசம் தமிழகத்தின் சென்னை ராஜதானியின் முதலமைச்சராக, பிரதம அமைச்சராக இருந்தார். பிரகாசம் 10 பைசா ஊழல் செய்தார் என்று சொல்ல முடியுமா? பிரகாசம் தமிழர் இல்லை. 1947 நாடு விடுதலை பெற்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு துறவியை போல முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்து ஆட்சி நடத்திய மனிதர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொத்து முழுவதையும் வள்ளலார் அமைப்புக்கு எழுதி வைத்து விட்டு செத்து போன மனிதர். ஓமந்தூரை போல ஒரு மனிதரை நீங்கள் அவ்வளவு எளிதாக அரசியல் உலகத்தில் பார்த்துவிட முடியுமா? ஓமந்தூரார் தமிழர் இல்லை, அதற்காக ஓமந்தூரை ஒதுக்கி விடுவீர்களா? ஓமந்தூராருக்கு பிறகு வந்த குமாரசாமி ராஜா, அவர் கூட தமிழர் இல்லை. இவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தான். ஆனால் குமாரசாமி ராஜாவின் ஆட்சி காலத்திலே தான் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டிலே வந்து சேர்ந்தது. ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் என்று இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பையும் நீதித்துறையையும் 2 பிரித்து வெவ்வேறாக மாற்றிய முதல் மனிதர் இந்த குமாரசாமி ராஜா தான். விவசாய புரட்சிக்கு வித்தூன்றியவர் குமாரசாமி ராஜா. சாகிற போது சொத்து முழுவதையும் ராஜபாளையத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எழுதி வைத்து விட்டு 50 ரூபாய் வங்கி கணக்கோடு செத்து போனவர் தான் குமாரசாமி ராஜா. இன்றைய தேவை தமிழ்நாட்டுக்கு நேர்மை சார்ந்த மனிதர் நாற்காலியில் அமர்வதே தவிர, என் சாதிக்காரனோ, என் மொழி பேசுபவனோ, என் இனத்தை சார்ந்தவனோ என்பதற்காக சுரண்டக்கூடிய மனிதர்கள் வந்து நாற்காலியில் அமர்வதை ஏற்காது. ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவர் யோகியராக இருப்பாரா? நேர்மை சார்ந்து அரசியல் நடத்துவாரா? ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுப்பாரா? அது குறித்து விமர்சனங்களை வையுங்கள். தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கிறேன். நம்ம பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன்? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு அணைக்கிறது யாரு?